சந்தாமாமா நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்று நாம் கேட்க போகும் கதை அரைகுறை வைத்தியன் ஏலகிரி என்ற ஊரில் கோபி என்பவன் இரு பசுமாடுகளையும் இரு எருமை மாடுகளையும் வைத்து பால் வியாபாரம் செய்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தான் ஒருமுறை அவனுடைய பசுக்களில் ஒன்று நோய்வாய்ப்பட்டது உடனே கோபி பக்கத்து ஊரிலுள்ள கலியன் என்ற பால்காரனிடம் இதை பற்றி ஆலோசனை கேட்டான் கலியனுக்கு மிருக வைத்தியம் அரைகுறையாக தெரியும் அவன் கோபியிடம் கோபி நீ சொல்வதை பார்த்தால் உன்னுடைய பசு சரிவர தீவனம் உண்பதில்லை கழுநீர் குடிப்பதில்லை என்று தெரிகிறது உன் பசுவுக்கு என்ன நோய் என்று புரிந்துவிட்டது என்றவன் தொடர்ந்து ஒருமுறை என் பசுவும் இவ்வாறு நோய்வாய்ப்பட்டது நான் எனக்கு தெரிந்த வைத்தியப்படி கடுநீரில் வேப்பிலையை அரைத்து கலக்கி கடுக்காய் கொஞ்சம் சேர்த்து பாகற்காய் சாறு கலந்து ஒரு சொம்பு என் பசுவை குடிக்கச் செய்தேன் அவ்வளவுதான் கொஞ்ச நாட்களிலேயே என்று களியன் சொல்லி முடிப்பதற்குள் கோபி துள்ளி குதித்து உன்னுடைய வைத்தியம் எனக்கு புரிந்துவிட்டது நான் வருகிறேன் என்று உடனே விரைவாக கிளம்பி சென்று விட்டான் இரண்டு நாட்கள் கழித்து கோபி பதற்றத்துடன் களியனை அணுகி நீ சொன்ன மாதிரியே வைத்தியம் செய்தேன் ஆனால் என் பசு இறந்து விட்டது என்று கூற களியன் என்னுடைய பசுவும் இறந்துவிட்டது இதைத்தான் நான் அன்று உனக்கு சொல்ல நினைத்தேன் இப்படி ஏதும் செய்யாமல் நல்ல வைத்தியராக பார் என்று சொல்ல வருவதற்குள் நீ அவசரப்பட்டு கிளம்பிவிட்டாய் என்றான் நேயர்களே எந்த காரியத்தை செய்வதாயினும் அவசரப்படாமல் நிதானமாக செய்ய வேண்டும் மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்